ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஆல்வேஸ் பி அன்சாட்டிஸ்ஃபைட். ஸோ மதுரைக்கு வெள்ளைக்காரங்க டூரிஸ்டமாக வருவாங்க பார்த்தீங்களா. வர்றவங்க வந்து மீனச்சம் கோயில், தெப்பக்குளம் இந்த மாதிரி கோயில்கள் மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களை பார்ப்பாங்க. அதில் ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பழைய வீடியோ தான். January 28th நம்மளுடைய தமிழ்நாடு வாகனம் வந்து டெல்லிக்கு போயிட்டு அங்கே புறக்கணிச்ச ஒரு வாகனத்தை வந்து நம்ம வரவேற்று பயங்கர கிராண்டாக கொடுத்தோம். ஸோ எல்லோரும் இது கூட என்ன செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, நாலு காலங்காலத்து போய் எடுத்துக்கிட்டேன். அப்போ இரண்டா சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தாங்க நடந்து போயிருக்கான்னு பார்த்தேன். ஸோ இந்த ஃபோட்டோ எடுக்கிறவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா நடந்து போயிட்டுருக்காரு பார்த்தீங்களா, அவரை பற்றின ஒரு வீடியோ தாங்க இது. மூணு மூஞ்சல் கிளம்ப கட்டிக்கிட்டு காலங்காத்தால் ஒரு 6-7 இருக்கும், அப்போயே நடந்து போயிட்டு இருந்தார். செம்ம பனி ஜனவரி மாதம், அப்போயே காலையில் மஃப்ளர் போட்டுக்கிட்டு சாப்பாடு பைய மனுஷன் வாடகை ஜாலி நடந்து போயிட்டுருக்காரு. ஏன்னா இவ்வளோ ஜாலியாக ஒரு மனுஷன் வேலை பார்க்குறக்கு போயிட்டுருக்காருனா இப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நம்மலாம் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இவங்க வந்து அந்த தறி நூல் ஒன்று எடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க ரோட்லலாம். இதெல்லாம் வந்து வெள்ளைக்காரங்க வந்து ரொம்ப ஆச்சரியமாக நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்து பார்ப்பாங்க. பாலரங்கபுரம் பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பக்கம் முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய மிஷினரிஸ் இந்த மாதிரி வந்ததுனால இந்த மாதிரி தொழில் இந்த மாதிரி தொழிலுக்கு வந்து டிமாண்ட் கம்மியாயிடுச்சு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீளமாக கிட்டத்தட்ட ஒரு 100-200 ரெண்டு பக்கமே வந்து நல்ல பெரிய ஆணி அடித்து ரோட்டில் அடித்து இழுத்து கட்டிடுவாங்க. கட்டிட்டு இவங்க அந்த நூல் வாங்கிட்டு வந்து நூலில் இருக்கிற பிசுறு, அதில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டு, முடிச்சு இந்த மாதிரி எல்லாமே இருக்கிற எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி அலசி காய வச்சு திரும்பவும் ஈவினிங் போகும்போது அந்த நூலை வந்து நல்லா மடித்து கொண்டு போயிடுவாங்க. இன்றைக்கும் தெப்பக்குளம் தியாகராஜா ஸ்கூல் வாசலில் இந்த மாதிரி ஒர்க்கு போய்கிட்டு தான் இருக்குது. வெள்ளைக்காரங்க வந்து ரொம்ப ஆசையான வெடிக்க வைப்பாங்க, பேண்டு வெடிக்க வைப்பாங்க. அந்தளவுக்கு வந்து நம்ம ஆளுங்க அவ்வளோ சூப்பராக வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மஞ்சப்பை வச்சுட்டு ஒரு வார்டு போவார், எனக்கு என் வேலை வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனால் நம்மளெல்லாம் போகும்போது ஸ்ட்ரெஸ்ஸாக வேலை பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து முத்தீஸ்வரர் கோயில் வாசலில் எடுக்கப்பட்ட வீடியோ. செம்ம வெயில், இந்த வீடியோ எடுக்கும்போது மத்தியானம் ஒரு 12 இருக்கும். அடிக்கிற வெயிலில் அந்த அடித்து ஆணி இறக்குறா பார்த்தீங்களா, அடித்து ஆணி இறக்கி டைட்டாக வச்சு கட்டி அந்த பிசுறு கிசுறாக எடுத்து இவ்வளோ வேலை பார்க்குறாங்க, வேர்வை சிந்தி வேலை பார்க்குறாங்க. நம்ம ஏசியில் உட்காந்து வேலை பார்த்து என்னத்தை பண்ண போகிறோன்னு தெரில. ஆனால் இவங்க ஃப்ரீ மைண்டடாக ரிலாக்ஸாக அவங்க ஒர்க் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி தொழில்கள் மதுரையில் நடக்கும்போது வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு. உதாரணத்துக்கு இந்த வேலையை பார்க்குறது கிட்டத்தட்ட ஒரு 10 காலையிலேருந்து மத்தியானம் அந்த வெயில் டைம் வரைக்கும் பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த வேலையை இப்போ ஒரு மிஷின் செஞ்சிச்சுன்னா அந்த 10 வேலையை வந்து அந்த ஒரு மிஷின் அந்த மிஷினுக்கு ஒரு ஆப்ரேட்டர் இருந்தால் போதும். இந்த மாதிரி இதனாலேயே மிஷின்கள் வர வர வேலை வாய்ப்புகள் கம்மியாயிடுச்சு. இன்னொரு விஷயம் வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி வேலை வேணாம், இப்போ இவரோட பையனையும் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வேணாம், அப்பா தான் வெயிலில் கஷ்டப்படுறேன், நீ வந்து அடுத்த டெக்னாலஜி படிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அப்பாவை எடுத்துக்கோங்களேன், எங்கள் அப்பா வந்து ஒரு மிட்டாய் பண்ணிச்சிருந்தாரு சின்ன வயசுல, ரொம்ப கஷ்டப்பட்டு நானும் அந்த மிட்டாய் மேலே வேலை பார்த்தோம், உழைச்சோம், பிஸ்னஸ் லாஸ் எல்லாத்தையும் கடந்து தான் வந்தோம். ஒரு கட்டத்தில் வந்து இதெல்லாம் வேணாம்ப்பா, நீ ஏதாவது ஒன்று படிச்சு பெரிய ஆளாகு அப்படின்னாரு. அவர் நினச்சார் பெரிய ஆளாக வந்துருவான்ட்டு. பட் ஆனால் நம்மளால் அடித்து டெக்னாலஜியில் அனுப்பிச்சு போகிற ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்மளும் நீந்தி பார்க்கணும், நந்தி பார்க்கணும், ஒன்றும் பண்ண முடியல. இந்த மாதிரி தொழில்கள் வந்து இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கற்றுக்கிட்டோம்னா தான் நம்மளால் அடுத்த தலைமுறைக்கு வந்து கொஞ்சமாச்சும் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு கட்டத்தில் ஒரு மிஷினரி இல்லை, இப்போ எப்படி லாக்டவுன் வந்து உலகமே ஸ்டக் ஆச்சு, ஒரு கட்டத்தில் கரண்ட்டே இல்லை, ஒரு ஸ்டக்காக அது ஒரு இடத்துல நிற்குது அப்படின்றப்ப இந்த தொழில் வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்றது. ஸோ இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தாத்தாவை பாராட்டணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தாத்தா மட்டும் இல்லைங்க, இந்த கூட வேலை பார்க்குறாங்க, உச்சி வெயில் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்களை பற்றி ஏதாவது கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணாலும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.